நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாயாதனை ஏற்றி செய்யும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்தீசையும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாயாராதனை எத்தீசையும் புரிவோ. கரங்களை தட்டி உயிர்த்த ஆண்டவர், இதோ உயிருள்ள ஆண்டவர், நம்மை ஆசீர்வதிக்க நம்மோடு உடனிருக்கிற ஆண்டவர், இதோ நம் முன்பாக வீற்றிருக்கிறார். ஆண்டவரத பிரசன்னத்திலே முழுமையாக நம்மை அர்ப்பணித்து இந்த பாடலோடு இணைந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பாடி ஜபிப்போம். நமக்கு உதவி செய்கிற தேவன், நம்மோடு உடன் பயணிக்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்தி பாடி ஜெபிப்போம். கேட்கின்ற தேவன், இதோ நம்மை ஆசீர்வதிக்கின்ற தேவன், நன்முன்பாக வீற்றிருக்கிறார்.
எல்ரோயே, என்னை காண்கின்ற தேவனே, இதோ என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். என் குறைகளை, என்னுடைய மகிழ்ச்சியை, என்னுடைய இன்பத்தை, என்னுடைய துன்பத்தை, இதோ என் குடும்பத்தில் எல்லா ஜப வேண்டுதல்களை, என்னுடைய நன்றி எறிதல்களை எல்லாம் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி காண்கின்ற, இதோ நம்மை ஆசீர்வதிக்கின்ற, நமது ஜபங்களை கேட்கின்ற ஆண்டவருக்கு நம்மையே முழுமையாக அர்ப்பணித்து இந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமாக அமைய வரம் கேட்டு பாடி ஜபிப்போம். ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். உடலை சுகப்படுத்த, உள்ளத்தின் காயங்களை ஆற்ற, ஆன்மாவை திடப்படுத்த, பாவங்களை மன்னிக்க, இதோ சுகம் தர வல்லக்கூடிய, சுகம் தர வல்லமை உள்ள ஒரே தேவன் நம் முன்பாக வீற்றிருக்கிறார். ஆண்டவரே, எங்களுடைய உடலை, உள்ளத்தை, ஆன்மாவை ஒப்புக் கொடுக்கிறோம். சுகம் கொடுத்தீரே, சுகம் கொடுக்கிறீரே. ஆண்டவரே, எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களை ஏற்றெடுத்து வழி நடத்தும். உமது வல்லமையினால் எங்களை ஆட்கொள்ளும் என்று சொல்லி நம்மையே அர்ப்பணித்து உடல் சுகத்துக்காக, உள்ளத்தின் காயங்கள் ஆற்றப்பட, ஆன்ம பலத்துக்காக பாடி ஜெபிப்போம். எங்களை நிரப்பும், உமது வல்லமையினால் எங்களை நிரப்பும், ஆட்கொண்டு எங்களை வழி நடத்தும்.
மௌனமாக நம்முடைய தனிப்பட்ட குடும்பத்தினுடைய இந்த நாளினுடைய எல்லா ஜப கருத்துக்களையும் ஒப்பு கொடுப்போம். எரிகோ ஜபத்திற்கு நாம் தயாரெடுக்கின்ற நிமிடம் மனதில் இந்த நிமிடத்தில் நம்முடைய ஜப வேண்டுதல்களை மௌனமாக ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக அர்ப்பணிப்போம். ஜபமாலை சொல்லிக்கொண்டு நாம் ஜெரிகோ ஜபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றியறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோரும் ஆட்சியும் புகழும் கொண்ட திருமுன் ஜபம் செய்ய தகுதியற்றவர்களாயிருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தின் நம்பிக்கையை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் 53 மணி மன்றாட்டை செய்ய ஆவலாயிருக்கிறோம். இந்த ஜபத்தை பக்தியோடு செய்ய அருள் தாரும். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடம் இருந்து பிறந்தார். பொந்தையோ பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய கடவுளின் பல பக்கம் வீற்றிருக்கின்றார். அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதருடைய உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே, நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உள்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். முதல் 10 மணியிலே நம் ஆண்டவர் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். இன்றைய நாள் வழிபாடு முழுவதையும் ஒப்பு கொடுப்போம். இன்றைய நாளில் இங்கு வரக்கூடிய மக்களுடைய கண்ணீர் வேதனைகளை ஒப்பு கொடுப்போம். இறைவன் தாமே, இன்று வரக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய வாழ்விலும் தன்னுடைய பரிசு தாவி வழியாக அவள் அனைவருடைய வாழ்வின் தேவைகளையும் நிறைவு செய்து ஆசிர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதன போற்ற பிறகு முது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியை வாழ்க. ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் மின்னுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். பரிசுத்த ஜெபமாலையின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இரண்டாவது வாழ்க, வாழ்க, வாழ்க மரியே, வாழ்க, வாழ்க, வாழ்க மரியே, வாழ்க, வாழ்க, வாழ்க மரியே, வாழ்க, வாழ்க, வாழ்க மரியே. இரண்டாவது பத்மணியிலே இயேசு கற்றுணில் கட்டி அடிக்கப்பட்டதை தியானிக்கிற பொழுது இயேசுவினுடைய திரு காயங்களோடு சேர்த்து இந்த அருளாலய தியான எல்லத்தையும், இங்குள்ள குருக்களையும், இங்கு வருகின்ற மக்களையும், இந்த இடத்தின் சூழல் அனைத்தையும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். இறைவன் தாமே தன்னுடைய காயங்களினால் இந்த இடத்துக்குள் வரக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய துன்பங்கள், வியாதிகள், வருத்தங்கள் அனைத்தில் இருந்தும் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக தேவ தாயின் கரங்களில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்க இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்க இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்க இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எங்களுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் மின்னுலக பாதையில் நடத்தியருளும். உது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். பரிசுத்த ஜபமாலையின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மூன்றாவது பத்துமணியிலும் இயேசுவின் தலையிலே முள்முடி சூட்டப்பட்டதை தியானிக்கிற வேளையில் ஆண்டவருடைய முள்முடியோடு நம் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக பலவித காரணங்களால் பிளவுபட்டு கிடக்கின்ற குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். குடும்பங்களில் இருக்கக்கூடிய சாத்தானுடைய கட்டுகள் தீமைகள் அனைத்தையும் ஆண்டவர் தாமே தன்னுடைய இரத்தத்தினால் கழுவி அப்புறப்படுத்தி நம்முடைய குடும்பத்தையும் குடும்ப உறவுகளையும் புனிதப்படுத்தி ஆசிர்வதிக்கும்படியாக திருக்குடும்ப நாயகி அன்னை வழியாக நாம் குடும்பத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதன போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்,
எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாபிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே. ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரகத்திலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். முதல் இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். வாழ்க வாழ்க மரியே, வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. நான்காவது 10 மணியில் இயேசு சிலுவை சுமந்து கல்வாரி மலைக்கு சென்றதை தியானிக்கின்ற அந்த வேளையிலே, பலவிதமான பாவங்களுக்கும் பாவத்தின் கட்டுகளுக்கும் அடிமைகளாக இருக்கிற எல்லாவரையும் ஆண்டவருடைய கரங்களில் நாம் ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த ஆவி வழியாக மனமாற்றத்தினுடைய விருப்பத்தை ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இறைவன் தாமே தோன்றிட செய்யவும், அதே போல பலவிதமான
பாவ இச்சைகளுக்கு அடிமைகளாகி அதன் விளைவாக குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கிற எல்லா இளைஞர்களும் பெண்களையும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் அழைக்கப்பட்ட ஆண்டவருடைய பணியில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொரு பணியாளர்களிலும் இருக்கக்கூடிய பாவத்தின் கட்டுகள் அனைத்தையும் இறைவன் அகற்றி ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பின்னுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை முது பெயர் தொய்தன போற்ற பிறகு முது ஆட்சி வருக, முது திருவுள்ளம் பின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இதமரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரகத்தில் இருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். பரிசுத்த ஜபமாலையின் ராக்கினியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே.
உம்மிடம் கரங்களை உயர்த்தி கொண்டு எல்லாம் பாவிகளையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரை துதித்து நம் ஆண்டவரே மக்கள் மீது இறங்கும் என்று துதித்து ஜெபிப்போம். ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. ஆண்டவரே இறங்கும் தெய்வம் இறங்கி ஆசீர்வதியும் அப்பா, உம்முடைய இறக்கத்தினால் இந்த மந்தையை காத்தருளும் ஆண்டவரே. ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. இயேசுவே நன்றி 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 நன்றி. தெய்வமே பிதாவே உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம் தெய்வமே. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. 5:10 ஒப்பு கொடுக்கிற பொழுது அன்னை மறி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையிலே சிலுவையில் அறையப்பட்டு உயிர் விட்டதை தியானிக்கிற வேளையிலே கத்தோலிக்க திருச்சபை ஒப்பு கொடுப்போம், திருத்தந்தை ஆயர்கள் குருக்களை ஒப்பு கொடுப்போம். இறைவன் தாமே தன்னுடைய மக்களுக்கான நல்ல ஆயர்களை ஏற்படுத்தி எப்பொழுது மக்களை இரக்கத்தினால் வழி நடத்தி ஆண்டவருடைய இரக்கத்தை மறந்து போயிருக்கின்ற எல்லா மக்களையும் இறைவன் ஆண்டவருடைய திரு இதயத்திற்கு அருகிலே கொண்டு வரும்படியாகவும், குறிப்பாக நம்முடைய குடும்பங்களை இயேசுவின் திரு இதயத்திற்கு ஒப்பு கொடுத்து தன்னுடைய இதயத்தின் காவலிலே நம்மை வைத்து பாதுகாக்கும்படியாக அன்னையினுடைய பரிந்துரை வழியாக நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் போற்ற பிறகு முது ஆட்சி வருக, முது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே,
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பில் இருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தி அருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். பரிசுத்த ஜெபமாலை என்ற ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. முதன்மை வானதுதரான புனித மிக்கேலே, வானதுதரான புனித கபிரியேலே, ரஃபேலே, தெரு தூதர்களான புனித பேதுருவே, பவலே, யோவானி, நாங்கள் இத்துணை பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்டது 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழ் உரைகளோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருபாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாய், உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாய், தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மீது இரக்கமாய், தூய்மை மிகு மூவர் இறைவா எங்கள் மீது இரக்கமாய், தூய மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கிறிஸ்துவின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், திரு அவையின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இரக்கத்தின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இறை அருளின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எதிர்நோக்கின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், தூய்மை மிகு அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கண்ணிமை குன்றா அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மாசு இல்லாத அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பாப கரையில்லா அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், அன்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வியப்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், நல்ல ஆலோசனை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், படைத்தவரின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மீட்பரின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பேரறிவு மிகு கண்ணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வணக்கத்திற்குரிய கண்ணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், போற்றுதற்குரிய கண்ணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வல்லமையுள்ள கண்ணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பரிவுள்ள கண்ணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், நம்பிக்கைக்குரிய கண்ணியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், நீதியின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ஞானத்திற்கு உறைவிட எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், ஞானம் நிறைந்த பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மாட்சிக்குரிய பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பக்தி நிறைந்த பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மறைபொருளின் ரோஜா மலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், தாவீது அரசரின் கோபுரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், தந்த மயமான கோபுரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பொன் மயமான ஆலயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், உடன்படிக்கையின் பேழையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், விண்ணகத்தின் வாயிலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், விடியற்காலையின் விண்மேனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், நோயற்றோரின் ஆரோக்கியமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பாவிகளுக்கு அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புலம்பெயர்ந்தோரின் ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், துயருவோருக்கு தேற்றறவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கிறிஸ்தவர்களின் துணையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், வான தூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், முதுபெரும் தந்தையரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இறை வாக்கினர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், திரு தூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மறை சாட்சிகளின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், இறையடியார்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், கண்ணியரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், அனைத்து புனிதர்களின் அரசியே
எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமல உற்பவியான அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணேற்பு அடைந்த அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சப மாலையின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமைதியின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்திய நாட்டின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மீது இரக்கமாயிரும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தரும் சுவாமி. இறைவனின் புனித அன்னையே, இதோ உமது அடைக்கலம் நாடி வந்தோம். எங்கள் தேவைகளில் எங்களை புறக்கணியாதேயும். மாட்சிக்குரிய கண்ணியே, விண்ணுலக பேறு பெற்று அரசியே, துன்பங்கள் அனைத்தில் இருந்தும் எங்களை காத்தருளும். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக மன்றாடுவோமாக. இறைவா, முழு மனதுடன் உம் திருத்தாள் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவின் பரிந்துரையால் பகைவர் அனைவரின் தாக்குதலில் இருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு நன்றி. Hallelujah. 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 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திரு தூதர்களுக்கு வார்த்தை கொடுக்கிற பொழுது சொல்லுகிறார், கேளுங்கள், தூய ஆவியே உங்களுக்காக பரிசுத்த ஆவிக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சிறப்பாக ஆண்டு உயிர்ப்புக்கு பிறகு, அன்பார்ந்த உயிர்ப்புக்கு பிறகு ஆண்டவர் இயேசு காட்சி கொடுத்த பொழுது, நீங்கள் எருசலேமில் தங்கி இருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். எருசலேம் என்பது ஆண்டவருடைய பிரசன்னத்தினுடைய அடையாளம். இறைவனுடைய பிரசன்னத்தில் நாம் இருந்து ஜெபிக்கிற பொழுது நம் பரிசுத்த ஆவியானவரை கடவுள் நம் மீது பொழிந்து அவருடைய அபிஷேகத்தினால் நம்மை அரவணைத்துக் கொள்ளுகிறார். எனவே இந்த நாளிலே குறிப்பாக பெந்தகோஸ்து விழாவை கொண்டாடுவதற்காக நாம் தயாரிக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளமானது தூய ஆவிக்காக தாகத்தோடு இருக்கணும். ஆண்டவர் மீது தாகம் கொண்ட மக்கள் யாவருக்குமே பரிசுத்த ஆவியானவரை இறைவன் நிறைவாக பொழிந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். எனவேதான் திருத்தந்தை எப்பொழுதும் சொல்லுவார், நீங்கள் தூய ஆவிக்காக செபியுங்கள். தூய ஆவி என்னும் வெளிச்சம் நம்மில் இறங்குகிற பொழுது நமக்குள் இருக்கிற இருளானது அகன்று போகும். எப்படி ஒரு இருள் நிறைந்த ஒரு அறைக்குள்ளாக நாம் கடந்து செல்லுகிற பொழுது, கையில் விளக்கை நாம் எடுக்கிற பொழுது, இல்லை ஒளியை எடுத்து பிடிக்கிற பொழுது, அங்கிருக்கிற இருளானது அகன்று போவது போல நம்முடைய ஆன்மாவுக்குள் நிறைந்திருக்கின்ற அந்த இருள், துக்கத்தினுடைய இருள், பாவத்தினுடைய இருள், அவநம்பிக்கையினுடைய இருள், இன்னும் பலவிதமான அழுக்குகள், அடிமைத்தனத்தினுடைய இருள் நமக்குள் இருந்து அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் தூய ஆவியானவர் நமக்குள்ளே பற்றி எறியணும். எனவேதான் யோவான் அச்செய்தியில 8:37 ஆண்டவர் எருசலேம் தேவாலயத்துக்கு முன்பாக நின்று கொண்டு இப்படி சொல்லுகிறார், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரணும், என்னிடம் வரணும். காரணம், இறைவனுக்கு அருகில் நான் வருகிற பொழுது அவர் நமக்கு அருகிலே வருவார். அவருடைய அபிஷேகம் நம்மில் கடந்து வரும். எப்படி நமக்கு சிலரெல்லாம் சொல்லுவாங்களே வீடுகளில், இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்தாவே குடும்பம் விளங்காதுன்னு சொன்னால் குடும்பத்தை உடைச்சிட்டு போயிடுவாங்க. இன்னும் சில பேர்லாம், இப்போ அந்த ஆள் வந்தாரியா, வந்துட்டு என் குடும்பத்தில் அவ்வளவு சந்தோஷம் அப்படின்னாங்க. நம்ம எங்கே அணுகி செல்லுகிறோமோ, யாருக்கு அருகில் அணுகி செல்லுகிறோமோ, அவருடைய நன்மை நமக்குள் நிரம்பும். அதனால இயேசு சொல்றார், என்னிடம் வாருங்கள் நீங்கள். இயேசுவுக்கு அருகில் நான் வருகிற பொழுது ஆண்டவரிடமிருந்து பொங்கி எழுகின்ற பரிசுத்த ஆவியானவர் நம்மில் நிரம்புவார். அதனால தான் யாக்கோபு சொல்றார் இல்லையா, யாக்கோபு திருமுகத்திலே 4:7-8 வார்த்தைகளை நாம் வாசிக்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நீ கடவுளை அணுகி வா. இறைவன் நமக்கு சொல்லுகிற கட்டளை, கடவுளை அணுகிவா, அப்பொழுது அழகை உன்னை விட்டு ஓடி போவான்.
நீ இறைவனை அணுகி வா, அவரும் உன்னை அணுகி வருவார். காரணம் ஏன் ஓடி போறோம் அப்படின்னா, நாம் எப்பொழுது இயேசுவுக்கு அருகிலே அணுகி வருகிறோமோ அங்கே பரிசுத்த ஆவியானவர் நம்மை அரவணைத்துக் கொள்ளுகிறார். ஆவியினுடைய வெளிச்சம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளுகிற பொழுது அங்கே சாத்தானுக்கு இடம் கிடையாது. எப்பொழுது நாம் இறைவனுக்கு அருகில் வராமல் நாம் பல இடங்களுக்கு கடந்து செல்லுகிற பொழுது அந்த இடத்தினுடைய தீமை, அந்த சூழலினுடைய தீமை நம்மை அணுகி பிடித்து கொள்ளுகிற பொழுது, பல நேரங்களில் வாழ்க்கையிலே நாம் வீடு திரும்புகிற பொழுது மகிழ்ச்சியோடு அல்ல, துக்கத்தோடு திரும்புவோம். இன்னைக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சோமே ஒன்றும் கிடைக்கல. 12 திருத்தூதர்கள் அப்படி தானே போனாங்க. ஆண்டவர் சொன்னார், அவர்களை பார்த்து நீ என்ன செய்யணும், காத்திருந்து ஜெபிக்கணும், பரிசுத்த ஆவிக்காக காத்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது பேதுரு சொன்னார், நான் மீன் பிடிக்க போகிறேன், எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, அந்த தேவையை நான் நிறைவேற்ற போகிறேன் என்று சொல்லி தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக, தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக பேதுரு அங்கே தன்னுடைய கூட இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு போனார். ராத்திரி முழுவதும் உழைத்தா, உழைத்து உழைத்து விட்டு அதிகாலையில் இயேசு வந்து கேட்டார், எப்பா மீன் என்ன விட்டுட்டு மீன் பிடிக்க போனீங்களே, ஏதாவது கிடைச்சதாயா, உங்களுக்கு ஏதாவது கிடைச்சதா? என்ன சொன்னாங்க பதில் அவங்க? ஒன்றும் இல்லை. காரணம் என்ன? ஆவியினால் நிரப்பப்படாமல் அவர்கள் சென்ற பொழுது வாழ்க்கை வெறுமையாகிறது. மக்களே, இந்த நாளிலே இறைவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பு, நீ கடவுளை அணுகி வா. நீ இறைவனுக்கு அருகிலே அணுகி வருகிற பொழுது உன்னுடைய துக்கம் இருக்கலாம், பாரம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், உன்னுடைய உள்ளத்தின் சுமைகள் உன்னை அழுத்துகிற பொழுதும் கூட அங்கே பரிசுத்த ஆவியானவர் தெய்வீக அன்பினால் உன்னை நிரப்புவார் அந்த நேரத்தில். எனவே நாம் செய்ய வேண்டியது ஒன்று மட்டும்தான், இன்றைய நாள் முழுவதுமே நாம் தாபோர் மலையில் இருக்க போகிறோம். நாம் பெந்தகோஸ்து விழாவுக்காக நம்மையே தயாரிக்க முன்னிட்டு தாபோர் மலையிலே இருந்து, அப்பா நீ இயேசுனுடைய உள்ளத்தை மகிழ்ச்சியால் நிரப்பியது போல, அவருடைய முகத்தை வெளிரச் செய்தது போல, என்னுடைய உள்ளமும் தூய ஆவியால் ஒளிரணும் ஆண்டவரே, தாகத்தோடு கேட்கணாம. காரணம் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 17 தாபோர் மலைக்கு போய் நின்ற பொழுது உள்ளம் துக்கத்தால் நிரம்பி இருக்கிறது. தனக்கு மரணம் வரப்போகிறது என்று சொல்லி துக்கத்தால் நிரம்பின பொழுது அவருடைய உள்ளம் இருண்டு காணப்படுகிறது. ஆண்டவருடைய ஆவியின் வல்லமை இயேசுவள் இறங்கி வந்த பொழுது அவருடைய உள்ளமானது ஒளிர்கிறது, முகம் பிரகாசிக்கிறது, முகம் பிரகாசிக்கிறது. இந்த நாளிலே இந்த நாள் திரும்பி சொல்லுகிற பொழுது உள்ளம் இருண்டு போனவர்களாக அல்ல. எப்படி திரும்பின நாம, எப்படி திரும்பணும்? இறைவார்த்தை அழகாக சொல்லுகிறது, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து யாரும் யாரும் வெறும் கையோடு போகக்கூடாது. அதான் வெறும் கையோடு போகக்கூடாது. நான் இங்கே வந்திருக்கிறது வெறும் வந்த மாதிரியே வெறும் கையோ கையை விசிறி போகிறதுக்கல்ல, ஆவியை சுமந்தவர்களாக, ஆவியின் ஒளியால் நிரம்பினவர்களாக இங்கிருந்து நாம் செல்லணும். அதான் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். எனவே ஆண்டவர் சொல்ற வார்த்தை உள்ளத்தில் கேட்போம். நாம அன்பார்ந்தவர்களே, கடவுள் சொல்கிறார், நீ ஆண்டவரை அணுகி வா, அவரும் உன்னை அணுகி வருவார். சாத்தான் உன்னை விட்டு ஓடி போவான். ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை நெஞ்சோடு சேர்த்து அந்த நாளுக்காக நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு. இந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்லுவோம். அப்பா எங்களை நீர் உம்முடைய பிரசன்னத்தில் இருக்க அழைத்திருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. தாபோர் மலையிலே நீர் போய் நின்ற பொழுது உன் உள்ளத்தில் இருந்த துக்கங்கள் எல்லாம் அகற்றப்பட, இதோ கடவுள் தன்னுடைய ஆவியின் வல்லமை உம்மில் நிரப்பினது போல், அப்பா இந்த நேரத்திலே இதோ இந்த எருசலேம் பிரசன்னத்திலே உம்முடைய வல்லமையுள்ள உயிருள்ள பிரசன்னத்திற்கு நிற்கிறோம் ஆண்டவரே. தாகமா இருக்கிறவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் சொன்னீரப்பா. இதோ ஆண்டவரே இந்த மக்கள் உமக்கு அருகிலே தாகத்தோடு வந்திருக்கிறார்கள். உம்முடைய ஆவியின் அக்கினி ஒவ்வொருடைய உள்ளங்களை இந்த நேரத்திலே ஊற்றப்படணும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் இந்த இடத்திலிருந்து வெறுங்கையோடு திரும்பி போகாதபடி தந்தையாக தெய்வம் தன் ஒரே மகனான இயேசு கிறிஸ்து வழியாக தன்னுடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற செய்வார் என்ற பிலிப்பியர் 4:19 அப்பா எங்கள் உள்ளங்களில் இன்று நிரம்பணும் ஆண்டவரே, நிறைவேற்றப்படணும் தெய்வமே, நிறைவேற்றப்படணும் அப்பா.
இதோ யாரெல்லாம் இந்த இடத்தில் அப்பா இதோ உம்முடைய வார்த்தையை கேட்க முடியாதபடி உள்ளத்திலே துக்கங்களோடும் மனவேதனைகளோடும் குடும்ப பிரச்சனைகளோடும் உடல் நோய்களோடும் வந்திருந்தால் ஆண்டவரே உம்முடைய குணமளிக்கும் வல்லமை இந்த நேரத்தில் அவர்களை நிரம்பட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருடைய உள்ளங்களும் இந்த நேரத்தில் தொடப்படட்டும் அப்பா. இந்த நேரத்தில் உம்முடைய அன்பு விண்ணக அன்பு அவர்கள் நிரம்பட்டும் ஆண்டவரே. இப்பொழுது ஓ பரிசுத்த ஆவியானவரே, தாகத்தோடு கேட்கிற யாவரிலும் இறங்கி வருகிற பரிசுத்த ஆவியானவரே, கையில் காசு இல்லாதவர்களே, பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள், வந்து திராட்சை ரசத்தையும் உணவையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஏசை 55 வாக்களித்தவரே, இதோ இந்த மக்கள் உமக்கு அருகிலே வந்திருக்கிறாங்கப்பா. ஆசீர்வதியும் ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் வல்லமை இம்மக்களுடைய உள்ளங்களில் இப்பொழுது நிரம்பட்டும் தகப்பனே. ஊற்றும் ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக வல்லமையை மக்கள் மீது ஊற்றி ஆண்டவரே அபிஷேகத்தாலே நிரப்புங்கப்பா. நிரப்பி ஆசீர்வதியும், உள்ளங்களில் இருக்கிற பாரங்கள் கவலைகள் கட்டுகள் எல்லா நேரத்திலே நீக்கப்பட்டு அப்பா உம்முடைய வார்த்தையை கேட்க உம் பிரசன்னத்தில் இருக்க ஒவ்வொருவரை நீர் அபிஷேகப்படுத்தும் ஆசீர்வதியும். பாடலோடு இணைந்து தாகத்தோடு பரிசுத்த ஆவிக்காக நாம் ஜெபிப்போம். ஆவியானவரே எங்கள் மத்தியிலே இறங்கி வாரும் அப்பா. எங்களை இறைவனுக்கு சொந்தமானவர்களாக மாற்றிட, இறை பிரசன்னத்தால் எங்களை நிரப்பிட, எங்களை சூழ்ந்திருக்கிற சாத்தானுடைய கட்டுகளை உடைத்து நொறுக்கிட ஆவியானவரே எங்கள் மீது வல்லமையோடு வாரும். ஆவியானவரே வந்து எங்களை ஆட்கொள்ளும், அபிஷேகப்படுத்தும், எங்களை உம்முடைய தெய்வீக கிருபைகளால பலப்படுத்தும் என்று தாகத்தோடு பாடி நாம் ஜெபிப்போம். வருங்களால நிரப்பு தின்ற ஆவியே, வருங்களால என்ன நிரப்பு ஆவியே, வருங்களால நிரப்பு தின்ற ஆவியே, வருங்களால என்ன நிரப்பு ஆவியே, பரிசுத்த ஆவியே, பரமகள் ஆவியே, தேசம் ஆவியே, பரவசமாக பரிசுத்த ஆவியே, பரமகள் ஆவியே, தேசம் ஆவியே, என்ன பரவசமாக. அல்லேலூயா ஹோசன்னா, 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 அல்லேலூயா ஹோசன்னா. ஆண்டவரே எங்கள் மத்தியில் இறங்கும் அப்பா, இறங்கி வாரும் ஆவி ஆண்டவரே. உள்ளங்களை தொடும் தகப்பனே, தொட்டு ஆசீர்வதியும் ஆண்டவரே. தெய்வீக கிருபைகளும் ஆண்டவரே, அன்பும் சமாதானம் உள்ளங்களிலே பெருகச் செய்யும் ஆண்டவரே. கட்டுகள் தடைகள் தீமைகள் எல்லாம் எங்கள் மத்திய நேரத்தில் நிர்மூலமாகி போகட்டும் ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியாதபடி சாத்தான் கொண்டு வரக்கூடிய எல்லா தடைகளும் எங்கள் மத்தியில் நிர்மூலமாக்கப்படட்டும் தெய்வமே. கரிகளால நிரப்புகின்ற ஆவியே, கரிகளால என்ன நிரப்பும் ஆவியே, கரிகளால நிரப்புகின்ற ஆவியே, கரிகளால என்ன நிரப்பும் ஆவியே, பரிசுத்த ஆவியே, பரபனில் ஆவியே, பரந்து பேசும் ஆவியே, என்ன பரவசமாக்குமே, பரிசுத்த ஆவியே, பரபனில் ஆவியே, பரிசுத்தாவியானவரே, இதோ மக்கள் மீது அக்கடியாக இறங்கும் ஆண்டவரே. எல்லா தீமைகளையும் சுட்டரித்து சாம்பலாக்கிட வாரும் ஆவியானவரே. ஏசாயா 10:17 வசனங்கள் மத்தியில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. இதோ உங்கள் ஆண்டவருடைய தூதர் நெருப்பாக மாறுவார், எல்லா முட்புதர்களையும் நெரிஞ்சல்களையும் சுட்டரித்து சாம்பலாக்குவார் சொன்னீரே. அப்பா எங்களை சூழ்ந்திருக்கிற சாத்தானுடைய நெரிஞ்சல்கள் முட்புதர்கள் அனைத்தையும் சுட்டரித்து சாம்பலாக்கி கொண்ட உம்முடைய பரிசுத்தத்தால் நிரப்புங்க ஆவியானவரே. அக்கினியால் சுட்டரிக்கும் ஆவியே, அக்கினியால் என்ன நிரப்பும் ஆவியே, அக்கினியால் சுட்டரிக்கும் ஆவியே,
மக்கிலையால் என்ன நிரப்பும் ஆவியே, பரிசுத்த ஆவியே, பரமனில் ஆவியே, வந்து பேசும் ஆவியே, என பரவசமாக்கும். பரிசுத்த ஆவியே, பரமனில் ஆவியே, வந்து பேசும் ஆவியே, என பரவசமாக்கும். அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, நன்றி இயேசுவே, நன்றி தெய்வமே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா பாவிதாவே, போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், சொல்லுகிறோம் அப்பா. இயேசுவே கிறிஸ்துவே போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியே ஆண்டவரே போற்றுகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா 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 இயேசுவே நன்றி நன்றி அப்பா. ஹல்லேலூயா 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 இயேசுவே நன்றி 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 அப்பா. ஆராதனை 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனந்தால் படியிட்டு மாண்பு ஏற்பாடு பாடுவோம். அவர்களுக்கு தந்தருளி நீரே, மன்றாடுவோமாக இறைவா. இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே, உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பள் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, என்றும் என்றும் உமக்காராதனை. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, என்றும் என்றும் உம
உமக்காராதரே பரிசுத்த பரமனே நற்கருணை நாதரே இன்றும் என்றும் உமக்காராதரே இன்றும் என்றும் உமக்காரா